Welcome back to KeerthiSowmi's kitchen. In this video, we are going to make a North Indian street food recipe. Pav Bhaji. Pav Bhaji. This snacks for you, I will eat dinner. It's up to you. Okay? So, the FD Sikrama Quicka Sayatane, video will be welcome. Video will be welcome. I will cut the vegetables. I have made a mistake. என்ன கலர்ல இருக்கும் இன்ன எவ்ளோ ப்ளூ இருக்கு போதே தெரியல ஓகே கட்டிங் ஜோ டன் ஏன் இந்த கேப்சிகம் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கறனா இப்போ இத எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம் இத மட்டும் நம்ம வந்து வதக்குவோம்ல தக்காளி வெங்காயலாம் அப்ப போட்டுக்கலாம் ஏனா இது கொஞ்சம் கேப்சிகம் மட்டும் ஓவர் குக்க ஆகுச்சுனா நல்லா இருக்காது டேஸ்ட் ஸ்மெல் வேற மாதிரி வரும் 1/2 காலிஃப்ளவர் 10 பீன்ஸ் 1 பிக் சைஸ் கேரட் அதுக்கு அப்புறம் டூ பொட்டேட்டோஸ் சம் கிரீன் பீஸ் தண்ணி ஆல்ரெடி வெச்சிட்டேன் அது இந்த மாதிரி கொதிச்சிருச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுக்கேன் நான் வந்து தண்ணி தெரிச்சு போடுறேன் கலர் கலரா இருக்குதா நல்லா இருக்கு வெள்ளை பாக்கிறதுக்கு ஜல்லி இருக்குதா இவ்வளோ வெஜிடபிள் ஃபுல்லாக சேர்த்துனா ஒரு முக்கால் கிலோ இருக்குமா வரும் காலையில் சப்பாத்திக்கும் வச்சுக்க வேண்டியது இந்த கிரேவி நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு தண்ணி போதுமா இது தண்ணி ரொம்ப அதிகமா வைக்க வேணாம் இந்த தண்ணியும் வந்து சேர்க்க போறோம் அந்த கிரேவிக்கு அப்படியே அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு இந்த வெஜிடபிள்லாம் ஏன் நான் குக்கர்ல போடுறேன் தனியா தண்ணியில கூட வேக வச்சு போடலாம் மேஷ் பண்றது ஈஸியா இருக்கும் அதனால தான் குக்கர்ல போடுறேன் ஒரே விசில்ல வந்து எல்லாமே சாஃப்ட் வெஜிடபிள்ஸ் தான் ஓகே கேரட் லிட் க்ளோஸ் பண்ணி இது வந்து ஸ்லைஸ் குட்டி குட்டி கட் பண்ணுமா ஓகே இப்ப பண்றலாம் கீர்த்தி குட்டிகிட்ட ஒரு வேலை சொல்லி இப்போ பண்ணணும்னு வச்சுக்கோவா தெளிவாக சொல்லணும் சிட்டி கிட்ட சொல்கிற மாதிரி டிவியை போடுனா போட்டுருவாங்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணுவானா அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு கேட்டுட்ருக்கு ஆ ஓகே கட் பண்ணி வைக்கிறியா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது டக்குன்னு போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் கட் பண்ணிட்டு அவ்வளோதான் விசில் போயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் போயிட்டுருக்குது ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஆயில் நல்லா ஆயில் கூடயே வந்து பட்டர் போட்டுக்கலாம் அதனால இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் லைட்டாக ஊற்றும் ஓகே இப்போ வந்து இதில் ஆனியன் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு பெரிய ஆனியன் இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக கார்னிஷிங் இந்த வெங்காயம் போடணும் அதனால வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு ட்ரான்ஸ்பரண்டான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இப்போ மிளகாப்பொடி வந்து அந்த அதை கருகிடக்கூடாதுல்ல அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்தியா அந்த எண்ணெயோட கலர் எப்படி ரெட்டாக இருக்கா இதில் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட கேப்சிகம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இது நல்லா தக்காளி மேஷ் ஆகணும் அந்தளவுக்கு வதக்கணும் ஓகே வெஜிடபிள்ஸ்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது அது வேறு 5 மினிட்ஸ் வேகட்டும் அப்படியே வச்சு பண்ணுறியா வெந்தக்காய் பாரு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வந்து வச்சுக்கோங்க
சாப்பா எந்திரிச்சா தம்பு கடையிற மாதிரி குடு. நான் கட்டிட்டுமா கிடையாது போச பாருங்க. உட்காரவே தெரியல. எந்திரி நானே பண்றேன். மேரேஜ்னா ஃபஸ்ட்டு எனக்கு கடையை தெரியாது. கீர்த்திட்டே எனக்கு சொல்லி கொடுக்கும். இப்போதான் போதும் ரொம்ப இது பண்ணாத. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் கூட ஊக்கிடுவேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ். ரெண்டு நாளைக்கு வரமாட்டேது. நான் தண்ணி ஊற்றணும். எப்படி இருக்கு பாரு தகதகணும். கலர்லாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆயில் தான். ஆயில் வச்சுட்டு எப்படி திங்கறதுன்னு தெரியல. நீ திங்க மாட்டேன். கடையில் நான் மட்டும் எவ்வளோ ஆயில் ஊற்றி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். வீட்டில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக போச்சுன்னா ஐயோ ஆயில் அதிகமாக போட்டு நான் கொடுறதே. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? ஆக்சுவலாக இந்த கன்சிஸ்டன்சி தான் பாவ் பஜ்ஜி மசாலா இருக்கும். எப்படி சமயம் வந்திருக்கா? இங்கே வேறு சுனாமி வந்துருச்சு. அது வேறு சுனாமி இல்லை. எதுவும் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மறுபடியும் இந்த தண்ணி தான் சுண்டணும். நம்ம வந்து இது போடலாம். பாவபஜ்ஜி மசாலா போடணும். இதுதான் வந்து பாவபஜ்ஜிக்கு முக்கியமான 2 ஐட்டம்ஸ். பாவ் 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 கரெக்டா. பாவ் பட் பாவபஜ்ஜி மசாலா போட்டாதான் டேஸ்டா இருக்கும். அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். அதனாலதான் இது வந்து எவரெஸ்ட் பிராண்டோட பாவபஜ்ஜி மசாலா. இதுல இருக்க கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் போடணும். 2 டீஸ்பூன் போடணுமா எவ்வளவு போடணும் எனக்கு கேக்காத. அதான் 1/2 kg வெஜிடபிள்ஸ் போட்டோம்னா 1 டேபிள்ஸ்பூன் போடணுமா? இல்லை பாவ் பஜ்ஜி மசாலா போட்டுருக்கேன். நான் 1/4 கிலோ வெஜிடபிள் பக்கமாக எடுத்துருப்பேன். அதனால டிவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசம் இருக்குது. வாசம் நல்லா இருக்கு. அது இப்போ அது சும்மா அப்படியே கையிலேயே எடுக்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கோணலாம் மண்ணெல்லாம் வராமல் இருக்கிறது தான் கட் பண்ணுறோம். இந்த பண்ணு வந்து எல்லாம் அப்படியே உன்னோட ஒன்று மூட்டிக்கிட்டு இருக்கும். ஐயோ பிளெண்டர் மிஸ்டேக். இதுதான் முக்கியமான இடம். ஓகேவா? இதை வந்து இப்படி கமுத்தி போட்டு டோஸ்ட் பண்ணணும். அப்படியே வையே ஹீட்டல் அப்படியே இது ஆயிடும். நீ டிக்கிறது அப்படி ஓப்பன் பண்ணி சுச்சா கொஞ்ச நேரம் இது டோஸ்ட் ஆகட்டும். நம்ம பாவ் பஜ்ஜி ஒரு டைம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டோம்ல, அப்போ அவங்க எவ்வளோ பட்டர் போட்டாங்க. அப்படியே இந்த பன்னு ஃபுல்லாக பட்டரில் ஊறிடுச்சு. அந்த அளவுக்கு நிறைய பட்டர் போட்டு கொடுத்தாங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எடுத்துக்கிறேன். இப்படி வைக்கிறேன். இப்படி தான் வைக்கணும். போதுமா? ஓகே. பாவ் பஜ்ஜிக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஆனியன் சாப்பிட ஆனியன் போடணும். கொஞ்சம் கார்னிஷிங்க்கு வந்து இது போடணும், கோரியண்டர் லீவ்ஸ். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த லெமன். லெமனை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இதனால் புழிஞ்சு விட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகே அவ்வளோதான். நம்மளோட பாவ் பஜ்ஜி ரெடி. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. நீயே சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்குது. நல்லா இந்த ஆனியனும் நல்லா சேர்த்து வச்சு சாப்பிடணும். கீர்த்தி சௌமி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.